வடச்சநல்லூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பரமேஸ்வரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆந்திராவின் விஜயவாடா நகரில் தனியார் விடுதியில் இயங்கி வந்த கொரோனா சிகிச்சை மையத்தில் பயங்கர தீ விபத்து. 10 கொரோனா நோயாளிகள் உள்ளிட்டோர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். கோழிக்கோட்டில் தரையிறங்க முடியாத நிலையில் விமானத்தை வேறு விமான நிலையத்துக்கு திருப்பி விடாதது ஏன் என்று நிபுணர் குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 101 வகையான இராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். இலங்கை பிரதமராக பதவியேற்றார் ராஜபக்சே. புத்தர் கோவிலில் நடந்த விழாவில் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்ற சென்னை உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் அங்குள்ள நதியில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 64,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 21 லட்சத்தை தாண்டியது. இந்நிலையில் தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு 3 லட்சத்தை நெருங்குகிறது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி தவறான அமலாக்கம், ஊரடங்கு ஆகிய மோடி அரசின் 3 தவறுகள் பொருளாதார கட்டமைப்பை அழித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மூணாறு அருகே ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த மேலும் 16 உடல்கள் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 43 ஆக உயர்ந்த சோகம் நிகழ்ந்துள்ளது.